ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். நான் ராதா. முதல்ல நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாரும் பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். தேவையான மட்டுமே வெளியில போங்க, மத்தபடி வீட்லயே இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா கோவிட் அஃபெக்ட் ஆகி அதுல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு, இப்போ கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சாதாரண சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி எப்படி முழுமையாக குணமடைகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சித்தா டாக்டர்ஸ் கொடுத்த அட்வைஸ் தான். இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் காலையிலேருந்து அந்த நாள் ஃபுல்லாக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கோர்வையை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடிக்கிறது. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு சீரகம் எடுத்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க மனம் வர வரைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம குடிச்சுக்கணும். வெறும் வயிற்றில் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நாள் ஃபுல்லாக கூட குடிக்கலாம். ஏன் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிடணும் ஆக்சுவலாக. அப்போ தான் நம்ம இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும். நம்ம சாப்பிட்ட உணவுகள் கரெக்டாக ஜீரணமாகறதுக்கு வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்கும்னா, இதில் அரை பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு அந்த தண்ணியை கூட குடிச்சிக்கலாம். அதுவும் சீக்கிரமாக ஜீரணமாக உதவி செய்யும். ரெண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, காகல் பண்ணுறது, அதாவது வாய் கொப்பளிக்கிறது. அதுக்கு வந்து நான் 4 கிராம்பு எடுத்திருக்கேன். நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு 1 கிராம்பு வீதம் அத்தனை கிராம்பு எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா இடிக்கல்ல போட்டு நல்லா நசுக்கிக்கலாம், ஒரு பவுடர் போல் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கிராம்பு பொடி அதில் போட்டு அந்த கலர் மாறுற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பொதுவாகவே நம்ம வெறும் கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு வாய் கொப்பளிக்கிறதுக்கு நம்ம சுடுதண்ணி வச்சுக்குவோம். இதில் வந்து கிராம்பும் சேர்க்குறோம். கிராம்பும் சேர்க்குறப்ப நமக்கு தொண்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் சளி இருக்கிறவங்களுக்கு நல்லா குறையிறது நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை செய்யணும், காலையிலேயும் நைட்டும். அது மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்கன்னா கூட கண்டிப்பாக இதை செய்யணும். ஸோ அப்போ அந்த தொண்டையில் கிருமி இருந்தால் கூட செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், இது எல்லாமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. எனக்கு எக்ஸசைசஸ்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம சேனல்லையே நான் சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். யோகாங்கிறது பொதுவாகவே முறையாக போய் நம்ம ஒரு இடத்துல கற்றுக்கணும். ஸோ அது தெரியாதவங்க எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. தியானம் பண்ணுறதுக்கு பெருசாக கஷ்டப்படவே தேவையில்லை. ஒரு இடத்துல உக்காந்துட்டு அமைதியாக நம்ம மூச்சு எப்படி போகுது வருது அப்படிங்கிறத மட்டும் கவனித்தாலே போதும், நமக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரிலீஃப் ஆகும். நம்ம நுரையீரலில் ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிராணாயாமம், மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கரெக்டாக கற்றுக்கிட்டு டெய்லி கண்டிப்பாக செய்யுங்க. இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது, எனக்கு வந்து இது எதுவுமே ஒத்து வராது அப்படின்னு இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் மொட்டை மாடியில் வாக்கிங்காவது போங்க. ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க, அதுவே நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவில் தரக்கூடிய கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி, சிகப்பரிசி, இந்த மாதிரி சிறுதானியங்களை அதிக அளவில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1-3 தடவையாவது நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை கடையில் விற்கக்கூடிய ராகி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கஞ்சி மாதிரி செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போது இந்த தண்ணி வார்ம் ஆனதுக்கப்புறம், லேசாக சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக செய்யலாம், கெட்டியாக களி மாதிரி வேணும்னா கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கிண்ட போகிறேன். நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகி அந்த கலரே வந்து ஒரு ப்ரௌனிஷாக மாறும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம்.
ரொம்ப பெருசாலாம் யோசிக்காம இந்த மாதிரி இன்ஸ்டண்டா கிடைக்கிற மாவு ஐட்டம்ஸை வச்சே நம்மளால சிறுதானியங்கள் ரெசிபி வந்து ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய சிறுதானிய ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கவுனி அரிசி பொங்கல், தினை அரிசி பாயசம், இந்த மாதிரி எல்லாத்துடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அப்படியே நம்ம குடிச்சிக்க வேண்டியதான், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை பனங்கற்கண்டு ஏதாவது ஒன்று கலந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்களும் குடிச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா டெய்லி ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு ரெண்டு முட்டை கூட டெய்லி கொடுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர். வாரத்துக்கு 2 அல்லது 3 நாளைக்கே கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதனுடைய அளவு நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களாக இருந்தால் காலையில் 30 ml, நைட்டு 30 ml, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு காலையில் 15 ml, நைட்டு 15 ml. ஸோ பெரியவங்களுக்கு மொத்தமாக 60 ml தேவைப்படும், குழந்தைங்களுக்கு 30 ml தேவைப்படும். பொதுவாக இது தயாரிக்கிற முறை வந்து அந்த பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. 1 லிட்டர் தண்ணியில 10 கிராம் அளவு கபசுர குடிநீர் சூரணத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நான் வந்து 1/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கு 1-7 கிராம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா அது வந்து 5 கிராமுக்கு ஈக்குவல். ஸோ 1 டீஸ்பூன் அளவு இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு இதோட நிறம் மணம் சுவை இது எல்லாமே போற வரைக்கும் கொதிக்க விடணும். ஸோ அதுக்கப்புறம் இதை வடிகட்டி ஆற வச்சு நம்ம குடிச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, எந்த அளவுக்கு முடியுமோ 1 டம்ளர் 1/2 டம்ளர் நம்ம டீ குடிக்கிற மாதிரி சுடுதண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு குடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 டம்ளராவது சுடுதண்ணி குடிக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமில் விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டாக பார்த்து நல்லா சாப்பிடுங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குது, சாத்துக்குடி, ஆரஞ்சு, லெமன், எலுமிச்சம்பழம், இதிலெல்லாம் வந்து நம்ம ஜூஸ் ஃபார்மில் ஈஸியாக வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம் விட்டமின் சியை. அது அடுத்து வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி, அதிக அளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் இப்போ சீசனல் ஃப்ரூட்டாக இருக்கிற மேங்கோ, மாம்பழம், அதுவும் வந்து ரொம்ப நல்லது, அதுவும் ரிச் இன் விட்டமின் சி. அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைசஸ் நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கிறது. உணவே மருந்து அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதுங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்மளுடைய 5.5 பெட்டிலேயே நமக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதனால் மஞ்சள், மிளகு, பூண்டு, தனியா, அன்னாசிப்பூ, கிராம்பு, சீரகம், லவங்கப்பட்டை, இந்த மாதிரி இருக்கிற ஸ்பைசஸ் சேர்ந்து இருக்கிற உணவுகளாக சாப்பிட்றது. முக்கியமாக உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் பிரியாணி, குஸ்கா, இந்த மாதிரி சாப்பாடு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அதிக அளவில் நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, புதினா, மல்லி, இஞ்சி, நெல்லிக்காய், கொள்ளு, தூதுவளை, பிரண்டை, இது எல்லாத்தையுமே வந்து துவையலாவோ இல்லை சட்னியாவோ செஞ்சு சாப்பிடலாம். இது எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நமக்கு சளியை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீராவி பிடிக்கிறது. இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, நல்ல சூடான தண்ணியில் புதினா, ஓமம், நொச்சி இலை, கற்பூரவள்ளி இலை இருக்கும் இல்லையா அது, வேப்பிலை, மஞ்சள், நீலகிரி தைலம் இதெல்லாம் கலந்து நீராவி பிடிக்கலாம். டெய்லி 1 தடவை பிடிக்கணும் கட்டாயம். இதில் நீங்கள் வெளியில் எதுவும் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே நீராவி பிடிச்சிடுறது ரொம்ப நல்லது. நமக்கு மூக்குலையோ இல்லை தொண்டையிலையோ அந்த கிருமி இருந்தால் சீக்கிரமாக செத்துடும். இது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மஞ்சள் போட்டு நீராவி பிடிங்க. மஞ்சளும் என்கிட்ட இல்லை அப்படின்னா வெறும் தண்ணியில் நீராவி பிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. இதில் என்கிட்ட ஓமம், நொச்சி இலை, நீலகிரி தைலம் இது எதுவுமே இல்லை. மீதி இருக்கிற 4 பொருளை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் மில்க் அப்படின்னு சித்தால சொல்றாங்க. அது ஒண்ணுமே இல்லை, நம்ம நார்மலாக நம்ம சளி பிடிச்சா செய்யக்கூடியது தான்.
நைட்ல பால் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அதுல பனங்கள் கண்டு கொஞ்சமா மிளகுத்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து குடிப்போம் இல்லையா, அதேதான் அதையும் வந்து இப்ப ஃபாலோ பண்ணிக்கலாம். வெது வெதுப்பா இருக்கிறப்ப குடிச்சா தொண்டைக்கு வந்து இதமா இருக்கும். இதோட நம்ம உடம்புக்கு நல்ல சத்துக்கள் தரக்கூடிய பச்சை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதோட 7-8 மணி நேரம் நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சீக்கிரமாக குணமடையலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சரியான மாஸ்கை சரியான முறையில் அணியிறது. மாஸ்க் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போட்டுக்கோங்க. வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி 3 layer சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்கும் இல்லையா, அது அப்படி இல்லைன்னா N95 மாஸ்க் போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கிளாத் மாஸ்க் ரொம்ப மெலிசாக இருக்கிறது போடுறதுனால அது பிரயோஜனமே இல்லை. ஸோ நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் மாஸ்க் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். ஸோ கண்டிப்பாக சரியான மாஸ்கை சரியான முறையில் எல்லாரும் போட்டுக்கோங்க. இதோட மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சொல்கிற எல்லா விதிமுறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் வெளியில் போகலாம், தேவையில்லாத பட்சத்தில் நம்ம வீட்டுக்குள்ளரையே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒற்றுமையோட பாதுகாப்போட இருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்களோட லைக் கொடுத்துட்டு இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் குயினாப் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.